ஸ்ரீ மகா வாஸ்து சேனல் நேயர்களுக்கு கீரனூர் பைரவ பாரிஜியின் அன்பான வணக்கங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த திதியில் பிறந்திருக்கிறார்களோ அந்த திதிக்கு உண்டான கிரகங்கள் என்ன என்று அவருடைய சுய ஜாதகத்தில் தெரிய வரும். அவர்களுடைய அந்த திதி சூன்யத்தின் அமையப்பெற்ற கிரகங்களுக்கு சென்று நவகிரக ஆலயங்களில் பரிகாரங்களை செய்து கொண்டும் பிதர்களுக்கு தேவையான பரிகாரங்களும் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டால் ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், கல்வி, சீர் சிறப்பு நிச்சயமாக அமையும். திதி என்பது நம் பிதர்களை குறிக்கக்கூடியதுதான். எனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவை. எந்த திதியில் பிறந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு அதற்குண்டான ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு தரும். மேன்மேலும் எந்தெந்த திதிகளில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த திதிகளுக்கு எந்தெந்த ராசிகள் சூன்யம், அதுக்கு என்ன பரிகாரம் என்பதை அனைத்து பதிவுகளிலும் மேற்கொண்டு நான் கூறி வருகிறேன். இந்த திதி சூன்யம் என்பது மிக முக்கியம் வாய்ந்தவை. இதில் வளர்பிறை தேய்பிறை, வளர்பிறையிலேயும் அவங்க ஜாதகர் பிறந்திருப்பாங்க, தேய்பிறையில் வரக்கூடிய திதியிலையும் ஜாதகர்கள் பிறந்திருப்பாங்க. வளர்பிறையில் பிறந்தவர்கள் வளர்பிறையில் வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் எந்த திதி உள்ளதோ அந்த திதிக்கு சென்று அதற்கு எந்த கிரகம் திதி சூன்யமாயிருக்கோ அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டால் உங்களுக்கு வாழ்வில் சிறப்பான ஒரு பலனை அனுபவிப்பீர்கள். அடுத்தது தசமி திதி. தசம் என்றால் பத்து. தசமி திதியில் பிறந்த ஜாதகர்களுக்கான பரிகாரங்கள். தசமி திதியில் பிறந்த ஜாதகர்கள் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும். சூரிய பகவான் சிம்மராசிக்கு அதிபதி ஆவார், செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு அதிபதி ஆவார். எனவே இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் திதி சூன்யமடைகிறது. ஜாதகர்கள் சூரியனார்கோள் சென்று சூரியனை வழிபட்டு அங்கு வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து சூரிய பகவானின் நற்பலனை பெற வேண்டும். வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய் பகவான் அவருக்கு சென்று தாங்கள் வழிபாடு செய்து சிறப்பானதொரு முறையிலே அங்கு வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருளை பெற வேண்டும். எனவே அந்த இரண்டு கிரகங்களும் இந்த தசமி திதிக்குரிய திதி சூன்ய கிரகங்களாகும். எனவே பரிகாரம் செய்து அவர்களுடைய அருளை பெற்று தங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.